ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். தினசரி உங்களோட அதிகாலில் வந்து பங்கெடுப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து கர்த்தர் நல்வார்த்தைகளை தருகிறார் என்று சொல்லி நம்பி நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாக இருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. ஏனென்று கேட்டால், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்றைக்கு நமக்கு மிகவும் பழக்கமான நம்ம வீட்டில் முதல் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற சங்கீதத்தின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஐ எம் வாக்கிங் த்ரூ த வேலி, ஒரு பள்ளத்தாக்கில் நடக்கிறேன். ஆனால் அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்கிறது? மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஜீவனுக்குரிய அடையாளம் கிடையாது, ஜீவன் உள்ளவர்கள் யாரும் கிடையாது, ஒத்தாசை உதவி யாரும் கிடையாது. எசேக்கியேலின் புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், அவனை பிடிச்சு கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறார் ஒரு பள்ளத்தாக்குக்கு. அந்த பள்ளத்தாக்கில் போனப்போ அவன் கண்டது என்ன தெரியுமா? ஒரு ஜீவராசி அவன் பார்க்கல, ஜீவன் உள்ள ஒரு மனுஷனை பார்க்கல. அந்த பள்ளத்தாக்கு முழுசும் உலர்ந்த எலும்புகள், ஜீவன் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, எல்லாம் எலும்பெல்லாம் பீஸ் பீஸாக அங்கே இங்கெங்கெல்லாம் செதறி கிடக்கு. இவனுக்கு அதில் நடக்க முடியாது, பயம். ஆனால் அங்கே பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவனுக்கு பதில் சொல்ல தெரில. உயிர் அடையும்னு சொன்னால் எழுப்புன்னு இருப்பார், உயிர் அடையாதுன்னு சொன்னால் நீ எல்லாம் எதுக்குடா விசுவாசியாக இருக்கேன்னு கேட்பார். அதனால் உமக்கு தான் தெரியும் ஆண்டவரேன்ட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னால் தெரியுமா? இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லினார். ஸோ தீர்க்க தரிசனம் சொன்னான், கர்த்தர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் சொன்ன போது எல்லா எலும்பும் சிதறி கிடந்த எலும்பெல்லாம் ஒன்றா வச்சிருந்துச்சு. அதன் மேல நரம்பு உண்டாயிற்று, தசை உண்டாயிற்று, தோல் உண்டாயிற்று, எல்லாம் அருமையாக எழும்பி நின்னது. திரும்ப சொன்னார், காற்றுகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, உரைத்தான், அவைகளெல்லாம் ஜீவன் பெற்றுக்கொண்டனே. இன்றைக்கு காலையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தனியாக அங்கே நான் நடக்கலை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோலும் தடி எதுக்கு? முன்னால் கிடக்கிற அந்த எலும்புகளை இப்படி தள்ளி விடுறதுக்கு, எங்கேயாலும் மரந்தா இலைகளை கொடுத்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு, தவறாக கொண்டு நடந்தால் ஒரு அடி அடிக்கிறதுக்கு. கோலும் தடி, அவரது கோலும் அவருடைய தடிமனை தேற்று. இந்த காலவெளியில் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறது போல ஒரு அனுபவம் இருந்தாலும் பயம் எனக்கு இருக்க வேண்டாம். ஏனென்று கேட்டால், பள்ளத்தாக்கையும் மரணத்தையும் ஜெயித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினால்தான் ஒரு பாட்டு கூட பாடுறோம், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். உங்களோடு கூட அவர் இருக்கிறார், அஞ்சாமல் பயப்படாமல் கடப்போம், நடப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு அஞ்சிடாமல் நடக்க, ஜெயித்து நடக்க, ஜெபித்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் நடக்கிறது பள்ளத்தாக்காக இருந்தாலும் உங்களோட கூட நடக்கிறவர் பள்ளத்தாக்கை ஜெயித்த இயேசுநாதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.